பரோட்டா கூட வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? ஸோ ரீசெண்டாக சிவகாசியில் பட்டாசு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் 3 மணி பயங்கர பசியில் எங்கே சாப்பிடலாம்னு தேடி இருக்கும் போது இந்த ஹோட்டல் சதுரகிரி விஜயம் டிஃபன் சென்டருக்கு போகலாம்னு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, கிட்ஸ்க்காக பிளே ஏரியா கூட வச்சிருக்காங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு 2 பொரியல் ஊறுகாலாம் வச்சு தந்தாங்க. நான் சோறு கொண்டு வர ரொம்ப டைம் ஆனதால வேற வழி இல்லாமல் நம்ம பங்காளி ஊறுகாவை தொட்டு சாப்பிட்டுருந்தேன். சோறு வந்த உடனே கொஞ்சம் சாம்பார்லாம் ஊற்றி பொரியலோட சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண நான்வெஜ் ஐட்டம்ஸும் வந்துச்சு. அதில் ஒரு ஐட்டம் வந்து எக் பொடி மாஸ் மாதிரி ஆனியன்ஸ் முட்டைலாம் போட்டு சிக்கனை நல்லா கொத்து பண்ணி கொடுத்தவங்க, டேஸ்ட் அவ்வளோ தாறுமாறா இருந்துச்சு. செகண்ட் டிஷ் வந்து இந்த சிக்கன் சாப்ஸ் ரொம்ப மசாலா ஃப்ளேவரிங்ஸ் அண்ட் ஆயிலினஸ் எல்லாமே செம்ம டெண்டராக சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக மீல்ஸோட தயிர் ரசம் சிக்கன் குழம்பு இல்லை மீன் குழம்பு கேட்டு ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்தா நான் மீன் குழம்பு ஹேண்ட்ஸ் டவுன் வேற மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம்னா, ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ண பரோட்டாக்கு முதல்ல சால்னா கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த வெங்காயம் மட்டும் சர்வ் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியல. ஓவரால் நம்ம சாப்பிட்ட ஃபுட் வாஸ் குட், ஆனால் இங்கே ரெஸ்பான்ஸ் டைம் வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சிவகாசியில் ஆல்ரெடி இந்த பிளேஸை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.